أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலிஃப் லாம் மீம். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறினால் போதும், அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தார்களே, அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம். ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான். அல்லது தீமை செய்கிறார்களே, அவர்கள் நம்மை விட்டும் தாங்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் அவ்வாறு தீர்மானித்துக் கொண்டது மிகவும் கெட்டது. எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அதற்காக நற்கர்மங்களை செய்து கொள்ளட்டும். ஏனெனில் அல்லாஹ் அதற்காக குறித்துள்ள தவணை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது. அவன் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் அல்லாஹுவின் பாதையில் உழைக்கிறாரோ அவர் நிச்சயமாக தமக்காகவே உழைக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் உதவி எதுவும் தேவைப்படாதவன். ஆகவே எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்குகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக நீக்கிவிடுவோம். இன்னும் அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவற்றை விட மிக்க அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கிறோம். எனினும் மனிதனே, உனக்கு ஆதார அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணையாக்கும்படி அவ் இருவரும் உன்னை வற்புறுத்தினால் நீ அவ் இருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம். என்னிடமே உங்கள் அனைவரின் மீளுதலும் இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அன்றியும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களை நல்லடியார்களுடன் நிச்சயமாக நாம் சேர்த்து விடுவோம். மேலும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு அல்லாஹுவின் பாதையில் துன்பம் உண்டானால் மனிதர்களால் ஏற்படும் அந்த இம்சையை அல்லாஹுவின் வேதனை போல் கருதி உம்மை விட்டும் நீங்க முனைந்து விடுகிறார்கள். ஆனால் உம் இறைவனிடம் இருந்து உதவி வரும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடனேதான் இருந்தோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அகிலத்தாரின் இதயங்களில் இருப்பவற்றை நன்கறிந்தவனாக இல்லையா? அன்றியும் நம்பிக்கை கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். நயவஞ்சகர்களையும் அவன் நிச்சயமாக நன்கறிவான். நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம், நீங்கள் எங்கள் வழியை மார்க்கத்தை பின்பற்றுங்கள், உங்கள் குற்றங்களை நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தம் குற்றங்களிலிருந்தும் எதையும் சுமப்பவர்களாக தாங்குபவர்களாக இல்லையே. எனவே உங்கள் குற்றங்களை சுமப்பதாக சொல்லும் அவர்கள் பொய்யர்களே. ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பழுவான பாவச் சுமைகளையும் தம் பழுவான பாவச் சுமைகளுடன் அவர்கள் வழிகெடுத்தோரின் பழுவான பாவச் சுமைகளையும் சுமப்பார்கள். கியாம நாளன்று அவர்கள் இட்டுக்கட்டிக் கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். மேலும் திடனாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். ஆக அவர்கள் மத்தியில் அவர் 50 குறைய 1000 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஆனால் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தமையால் அவர்களை பிரளயம் பிடித்துக் கொண்டது. அப்போது நாம் அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம். மேலும் அதை உலக மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம். இன்னும் இப்ராஹீமையும் தூதராக நாம் அனுப்பினோம். அவர் தம் சமூகத்தாரிடம், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனிடம் பயபக்தியுடன் இருங்கள், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும் என்று கூறிய வேளையை, நபியே நினைவூட்டுவீராக, அல்லாஹ்வை அன்றி சிலைகளை வணங்குகிறீர்கள், மேலும் நீங்கள் பொய்யை சிருஷ்டித்துக் கொண்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கி வரும் இவை உங்களுக்கு ஆகார வசதிகள் அளிக்க சக்தியற்றவை. ஆதலால் நீங்கள் அல்லாஹ்விடமே ஆகார வசதிகளை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள், அவனிடத்திலேயே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் என்னை பொய்ப்பிக்க முற்பட்டால் தளர்ந்து போவதில்லை. ஏனெனில் உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தவரும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை இவ்வாறே பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். ஆகவே
இறை தூதரின் கடமை தம் தூதரை பகிரங்கமாக எடுத்துரைப்பதென்று வேறில்லை என்று கூறினார். அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி பிறகு அதனை எவ்வாறு தன்பால் மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபம். பூமியில் நீங்கள் பிரயாணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு முந்திய படைப்பை துவங்கி பின்னர் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்று நபியே நீர் கூறுவீராக. தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான், இன்னும் தான் நாடியவருக்கு கிருபை செய்கிறான். இறுதியில் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். பூமியிலோ வானத்திலோ புகுந்து நீங்கள் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் அல்லர். மேலும் உங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை. இன்னும் எவர் அல்லாஹ்வின் வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் நிராகரித்தார்களோ அவர்கள்தான் என் ரஹமத்தை விட்டும் நிராசையானவர்கள். மேலும் இத்தகையவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதிலெல்லாம் அவரை கொன்றுவிடுங்கள் அல்லது நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் என்று கூறியதை தவிர வேறில்லை. ஆனால் அல்லாஹ் அவரை அந்த நெருப்பிலிருந்து ஈடேற்றினான். நிச்சயமாக இதில் ஈமான் கொண்ட சமூகத்தோருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் இப்ராஹிம் சொன்னார், அல்லாஹுவை அன்றி சிலைகளை நீங்கள் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டதெல்லாம் உலக வாழ்க்கையில் உங்களிடையே உள்ள நேச பாசம்தான் காரணமாகும். பின்னர் கியாம நாளன்று உங்களில் சிலர் சிலரை நிராகரிப்பார்கள், உங்களில் சிலர் சபித்துக் கொள்வர். இறுதியில் நீங்கள் ஒதுங்கும் தலம் நரக நெருப்புத்தான். அங்கு உங்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை. இதன் பின்னரும் லூத் மட்டுமே அவர் மீது ஈமான் கொண்டார். அவரிடம் இப்ராஹிம், நிச்சயமாக நான் என் இறைவனை நாடி இவ்வூரை விட்டு ஹிஜரத் செய்கிறேன், நிச்சயமாக அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று கூறினார். மேலும் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அளித்தோம். இன்னும் அவருடைய சந்ததியிலே நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம். அவருக்கு அவருடைய கூலியை இவ்வுலகத்திலும் கொடுத்தோம். மறுமையிலோ சாலிகான நல்லவர்களுடன் அவர் இருப்பார். மேலும் லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பி வைத்தோம். அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார், நிச்சயமாக நீங்கள் உலகத்தாரில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்து விட்டீர்கள். நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு வருகிறீர்களா? வழிமறித்து பிரயாணிகளை கொள்ளையடிக்கவும் செய்கின்றீர்கள். உங்களுடைய சபையிலும் வெறுக்கத்தக்கவற்றை செய்கின்றீர்கள் என்று கூறினார். அதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதில், நீர் உண்மையாளரில் ஒருவராக இருப்பின் எங்கள் மீது அல்லாஹுவின் வேதனையை கொண்டு வருவீராக என்பது தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது அவர், இறைவனே, குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். நம் தூதர்களாகிய மலக்குகள் இப்ராஹிமிடம் நன்மாராயத்துடன் வந்தபோது, நிச்சயமாக நாங்கள் இவ்வூராரை அழிக்கிறவர்கள், ஏனெனில் நிச்சயமாக இவ்வூரார் அநியாயக்காரர்களாக இருக்கின்றனர் என கூறினார்கள். நிச்சயமாக அவ்வூரில் லூத்தும் இருக்கிறாரே என்று இப்ராஹிம் கூறினார். அதற்கு அவர்கள், அதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம், எனவே நாங்கள் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவோம், அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்குவாள் என்று சொன்னார்கள். இன்னும் நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, வழக்கமாக பிரயாணிகளை வழிமறிக்கும் தம் ஊராரிடம் இருந்து அவர்களை பாதுகாக்க தமக்கு சக்தி இல்லையே என்று அவர் விசாரமடைந்து அவர்களுக்காக பெரிதும் வேதனைப்பட்டார். ஆனால் அவர்கள், நீர் பயப்படாதீர், துக்கமும் கொள்ளாதீர், நிச்சயமாக நாங்கள் உம்மையும் உம் மனைவியை தவிர உம் குடும்பத்தாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவோராக இருக்கின்றோம், அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்குவாள் என்று கூறினர். நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்குகிறவர்களாவோம். அவ்வாறே அவ்வூரார் அழிந்தனர். அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம். மேலும் மதியன் ஊராருக்கு அவர்கள் சகோதரராகிய ஷுஐபை அனுப்பி வைத்தோம். ஆகவே அவர், என் சமூகத்தாரே,
அல்லாஹ்வையே வணங்குங்கள், இறுதி நாளை நம்பி எதிர்பாருங்கள். மேலும் பூமியில் குழப்பம் செய்வோராக விஷமிகளாக தெரியாதீர்கள் என்று கூறினார். எனினும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். ஆதலால் அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. ஆகவே அவர்கள் தம் வீடுகளில் அதிகாலையில் மரித்து முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். இவ்வாறே ஆது சமூது சமூகத்தாரையும் அழித்தோ. அன்றியும் அவர்கள் வசித்த இடங்களிலிருந்து ஒரு சில சின்னங்கள் உங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றன. ஏனெனில் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீ செயல்களை அழகாக காண்பித்து அவர்கள் நல்லறிவு படைத்தவர்களாக இருந்தும் அவர்களை நேர்வழியில் போகவிடாது தடுத்து விட்டான். இன்னும் ஹாரூனையும் ஃபிரௌனையும் ஹாமானையும் அழித்தோ. திடனாக அவர்களிடம் மூசா தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார். எனினும் அவற்றை நிராகரித்து அவர்கள் பூமியில் பெருமையடித்து நின்றார்கள். ஆனால் அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்தார்கள் இல்லை. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக பற்றி பிடித்தோ. அவர்களில் சிலர் மீது கல்மாறி பொழிந்த கடும் புயலை அனுப்பினோ. அவர்களில் சிலரை பேரிடிமுழக்கம் பிடித்துக் கொண்டது. அவர்களில் சிலரை பூமியினுள் அழுந்தச் செய்தோம். அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக இருக்கவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. ஆனால் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதை பொருள்களிலிருந்து நாயன் என அழைக்கிறார்களோ அதை அவன் அறிகிறான். இன்னும் அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இவ்வுதாரணங்களை நாம் மனிதர்களுக்காக விளக்கி வைக்கிறோம். ஆனால் இவற்றை சிந்தித்து அறிவோர் தவிர வேறு எவரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையை கொண்டே படைத்துள்ளான். நிச்சயமாக இதில் மூமீன்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. நபியே, இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்து ஓதுவீராக. இன்னும் தொழுகையை நிலை நிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விலக்கும். நிச்சயமாக அல்லாஹுவின் தியானம் மிகவும் பெரிதான சக்தியாகும். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறான். இன்னும் நீங்கள் வேதத்தை உடையவர்களுடன் அவர்களில் அக்கிரமமாய் நடப்பவர்களை தவிர்த்து மற்றவர்களுடன் அழகிய முறையிலே அன்றி தர்க்கம் செய்யாதீர்கள். எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே. மேலும் நாங்களே அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு நடப்போர் முஸ்லிம்கள் ஆவோம் என்று கூறுவீர்களாக. இவ்விதமே அவர்களுக்கு வேதம் இறக்கியது போன்றே நபியே உமக்கும் இவ்வேதத்தை இறக்கியிருக்கிறோம். ஆகவே நாம் முன்னர் எவருக்கு வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்கள் இதனை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இதை நம்பி ஏற்றுக்கொள்வோரும் இவர்களில் இருக்கிறார்கள். காபிர்களை தவிர வேறு எவரும் நம் வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள். அன்றியும் நபியே, இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்திலிருந்தும் ஓதி வந்தவர் அல்லர். உம் வலக்கையால் அதை எழுதுபவராகவும் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் இப்பொய்யர்கள் சந்தேகப்படலாம். அப்படி அல்ல, எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது. அநியாயக்காரர்கள் தவிர வேறு எவரும் நம் வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள். அவருடைய ரப்பிடம் இருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். அத்தாட்சிகளெல்லாம் அல்லாஹ்வினிடம் உள்ளன. ஏனெனில் நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே கூறுவீராக. அவர்களுக்கு முன் ஓதி காட்டப்படும் இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா? நிச்சயமாக அவ்வேதத்தில் ரஹ்மத்தும் ஈமான் கொண்ட சமூகத்தாருக்கு நினைவூட்டும் நல் உபதேசமும் இருக்கின்றன. எனக்கிடையிலும் உங்களுக்கு இடையிலும் சாட்சி இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை அவன் அறிகிறான். எனவே எவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்கள்தாம் நஷ்டவாளிகள் என்று நபியே நீர் கூறும்.
இன்னும் மறுமையின் வேதனையை பற்றி அவர்கள் உம்மை அவசரப்படுத்துகிறார்கள். மேலும் அதற்கு என குறிப்பிட்ட தவணை ஏற்படுத்தப்படாது இருப்பின் அவ்வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும். எனினும் அத்தவணையை அவர்கள் உணர்ந்து அறிய முடியாதிருக்கும் நிலையில் அவர்களிடம் அவ்வேதனையானது திடீரென்று வந்து சேரும். அவ்வேதனையை அவசரப்படுத்துமாறு அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நரகம் காஃபிர்களை சூழ்ந்து கொள்வதாக இருக்கிறது. அந்நாளில் அவ்வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்போது இறைவன், நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் பயனை சுவைத்து பாருங்கள் என்று கூறுவான். ஈமான் கொண்ட என் அடியார்களே, நிச்சயமாக என் பூமி மிக விசாலமானது. ஆகையால் நீங்கள் என்னையே வணங்குங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகிக்கக்கூடியதே ஆகும். பின்னர் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சதா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பார்கள். இவ்வாறாக நற்செயல்கள் புரிவோரின் கூலியும் பாக்கியம் மிக்கதாகவே உள்ளது. ஏனெனில் அவர்கள் பொறுமையை கொண்டார்கள். மேலும் தங்கள் இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அன்றியும் பூமியில் உள்ள எத்தனையோ பிராணிகள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்தான் உணவளிக்கின்றான். இன்னும் அவன் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். மேலும் நபியே, நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் நியதியில் செயல்படச் செய்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அவ்வாறாயின் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு வாழ்க்கை, உணவு, இதர வசதிகளை விசாலமாக்குகின்றான். தான் நாடியவருக்கு சுருக்கியும் விடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பற்றி நன்கு அறிந்தவன். இன்னும் இவர்களிடம் வானத்திலிருந்து நீரை இறக்கி பிறகு அதனை கொண்டு இப்பூமியை அது காய்ந்து மரித்தபின் உயிர்ப்பிப்பவர்கள் யார் என்று நீர் கேட்பீராகில் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அதற்கு நீர் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது என்று கூறுவீராக. எனினும் இவர்களில் பெரும்பாலோர் அறிந்து உணரமாட்டார்கள். இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திடமாக அதுவே நித்தியமான வாழ்வாகும். இவர்கள் அதை அறிந்திருந்தால், மேலும் அவர்கள் மரக்கலங்களில் ஏறிக்கொண்டால் அந்தரங்க சுத்தியுடன் சன்மார்க்கத்தில் வழிபட்டவர்களாக அல்லாஹுவை பிரார்த்திக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விடுங்கால் அவர்கள் அவனுக்கே இணை வைக்கின்றனர். அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்து உள்ளவற்றுக்கு மாறு செய்து கொண்டு இவ்வுலகில் அற்ப சுகங்களை அனுபவிக்கட்டும். ஆனால் தம் தீச்செயல்களின் பயனை அறிந்து கொள்வார்கள். அன்றியும் மக்காவை சூழ உள்ள மனிதர்கள் பகைவர்களால் ராஞ்சி செல்லப்படும் நிலையில் இதை நாம் பாதுகாப்பான புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாஹுவின் அருட்கொடையை நிராகரிக்கிறார்களா? அன்றியும் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அல்லது தன்னிடம் சத்தியம் வந்தபோது அதை பொய்ப்பிப்பவனை விட அநியாயம் செய்பவன் யார்? இத்தகைய காஃபிர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது? மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான்.